Hi friends, welcome back to my channel, Aari Designs. Aari kathukra ellarkume enoda wishes, vaalthukal. Ellarum easy aari kathukalam. Aari kathukittu neenga ungalaala mudinjadha earn panna mudiyum. Ipo vandu namma class la sugar bead la leaf chinna leaf porradhu paakalam. The leaf ku ethana bead vekkirum abingiradhu paathukonga. Idhukku vandu 6 beads vechirken. In the corner la back knot போட்டு ஸ்டிட்ச் ஆரம்பிச்சிருக்கோம் பீட் கொடுத்துருக்கோம் அதாவது லீஃப் எந்த மாதிரி வரைஞ்சிருக்கோமோ அதில் போட்டு எண்ட் நாட் போட்டுருங்க ரெண்டு நாட் போட்டிருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு இங்கேருந்து இங்கே டர்ன் ஆகும் திருப்பி ரிவர்ஸில் போங்க நீங்கள் இங்கேருந்து பீட் கோத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வராது கீழே தான் இறக்கியிருப்பீங்க ஆனால் இதுலேருந்து இங்கே பீட் கோக்கக்கூடாது ஸோ திருப்பி மேலே ஒரு செயின் ஸ்டிச் போடுங்க போட்டு அதுக்கு எண்ட் நாட் நீங்கள் இதை இப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி உங்களுக்கு த்ரெட்டு வந்துடும் ஸோ நீங்கள் போடும்போது இங்கே ஒரு செயின் ஸ்டிச் இந்த செயின் இங்கே ஸ்டிஃபாக நிற்கிறதுக்கு சின்னதாக ஒரு நாட் அதாவது இந்த ஸ்டிச்சுக்கும் இந்த ஸ்டிச்சுக்கும் சின்ன கிராஸ் வரும் ஏன்னா லீஃப்க்கு இங்கே செயின் இறங்கும் ஸோ சின்ன கிராஸில் இந்த ஒரு பீட் தள்ளி ஒரு நாட் போடுங்க இப்போ திருப்பி பீட் கோத்துக்கோங்க உங்களுக்கு சுகர் பீட் வந்து ஒன்று மேலே ஒன்று சின்னது ஒன்று பெருசாக தான் இருக்கும் ஸோ சைஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டும் 6 பீடு ஆட் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது 6 பீட் இருக்குது இங்கே ஒரு நாட் போடுங்க இது ஸ்டிஃபாக நிற்கிறதுக்கு இன்னொரு ஸ்டிச் திருப்பி த்ரெட்டை பேக் எடுத்துகிட்டு போய் எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே ஒரு ஸ்டிச் அதாவது அதோட ஒரு பீட் கம்மியாக போட்டிருக்கேன் இந்த பீட்க்கு இங்கே ஸ்டிச் போட்டிருக்கேன் அதை விட இந்த பீட்க்கு கம்மியாக போட்டிருக்கேன் மேலே பேக் ஸ்டிச் இன்னொரு எண்ட் நாட் போட்டு போடுங்க அடுத்த லேயர்லேயும் ஒரு 6 பீட் சேர்த்துருக்கேன் திருப்பி ஒரு எண்டு இங்கே ஒரு நாட் போட்டு அகைன் ஒரு ஃபோர்த் லேயர்லேயும் நான் 6 பீட் சேர்த்து போட்டிருக்கேன் இந்த பீட்ஸ் மட்டும் உங்களுக்கு ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக இருக்கும் ஸோ நீங்கள் இதில் கோக்கும் போது கொஞ்சம் பார்த்து கோத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக இருக்கும் அதையும் நீங்கள் சரியாக பார்த்து கோத்துக்கோங்க இப்போ லீஃப்க்கு நான் வெறும் 4 லேயர் தான் போட்டிருக்கேன் 4 லேயர் போட்டிருக்கேன் 6 பீடாக ஒன்றே ஒன்று கீழே இந்த சைடு ஒன்று கீழே இந்த சைடு ஒன்று கீழே இது மட்டும் நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு லீஃப் அழகாக வரும் இங்கே நிறையா போட்டு நிறையா கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் 6 பீடு எடுக்கிறோம் க்ராஸாக ஒரு லைன் அடுத்து 6 பீட் அதை விட இந்த பீடை விட சின்னதாக ஒரு லைன் அடுத்து இது ஒரு சின்னதாக லைன் இது ஒரு சின்னதாக லைன் இப்போ இது பார்க்கும் போது உங்களுக்கு லீஃப் மாதிரி இருக்காது இது ஜெரி த்ரெட்டில் அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு லீஃப் மாதிரி இருக்கும் போட்டு ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நீங்கள் இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம் நீங்கள் பிகினராக இருக்கும் போது பெரிய பெரிய லீஃப் தான் போடணும்ல சின்ன சின்ன லீஃப் மேக்ஸிமம் கிராண்ட் ப்ளவுஸில் சின்ன சின்ன லீஃப் தான் போடுவோம் நீங்கள் இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மெத்தடாக நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் இந்த இதில் வந்து 6 பீடு இந்த ஒரு பீடுக்கு கீழே நாட் போட்டு அடுத்து ஒரு 6 பீடு அடுத்து ஒரு 6 பீடு அடுத்து ஒரு 6 பீடு 4 லேயர்ஸ் தான் கொடுத்துருக்கோம் லேயர்ஸ் கொடுத்து 2 ஜரி த்ரெட்டு கார்னர் கொடுத்துருக்கோம் இதை நீங்கள் லீஃப் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா வரும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் போகிற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் தேங்க்யூ எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப தேங்க்ஸ்